நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு மலைப்பிரதேசத்துக்கு சுற்றுலா போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மலைப்பாதையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பாதையில் வந்து ஒரு நீரோடை ஒன்று அப்படியே குறுக்க வருது. நம்ம அதை கடந்து போகணும். அங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. தண்ணீரோட ஆழம் எவ்வளவு அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. தண்ணீருக்கு அடியில் பாறையோ குழியோ என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ வந்து துணிச்சல் மிக்க இளைஞர் ஒருத்தர் நம்ம முன்னாடி அப்படியே போயிட்டுருக்காரு. அவரும் கூட அந்த ஓடைக்கு புதுசு தான். ஆனாலும் அவர் துணிச்சலாக முன்னேறி போயிட்டே இருக்கார். நடக்கிறப்ப சில இடத்துல பாறை இடருது, சில இடத்துல ஆழமான கூலி கூட இருக்குது. அதனால் அவரும் கூட தான் பாதிக்கப்படுறாரு. இருந்தாலும் அவரோட அனுபவத்தின் மூலம் அவருக்கு பின்னாடி வரவங்களுக்கு வழிகாட்டிட்டு அப்படியே எச்சரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல பாறை இருக்குது, இந்த இடத்துல குழி இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, கால்கள் தைரியம் கொஞ்சம் எங்கெங்கே வழுக்குது, தடுமாறி விழுந்துடாதுங்க, இந்த மாதிரி அவர் வழி நடத்திக்கிட்டே போயிட்டுருக்காரு. இப்படி அவர் முன்னாடி நடந்து வழிகாட்டுறது பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கூட உதவியாக தான் இருந்துகிட்ருக்குது. அதில் இல்லாட்டி இப்போனா பலரும் கூட தடுமாறி விழுந்துடக்கூட ஒரு அபாயம் இந்த இடத்துல இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு துறையிலும் கூட நம்மளுக்கு ஒரு முன்னோடி தேவைப்படுறாங்க. அப்படி ஒரு முன்னோடி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட செயல்பாடு கூட ரொம்பவும் சுலபமாயிடுது. இப்போ ஆன்மீக பாதை கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆன்மீகத்தில் பயணிக்கிறதுக்கு கூட இத்தகைய வழிகாட்டி எல்லாம் கூட நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இந்த ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டியாக செயல்படுற வேலை வந்து எனக்கு கூட கிடச்சிருக்குது. ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு தர்ம சங்கடமாக தோன்ற கேள்வி ஒன்று முன்னாடி வச்சுவிட்டார். அவர் நம்மளோட அடிக்கடி தொலைபேசியில் இருக்கக்கூடியவர் தான். அவர் வீட்டில் கூட ஒரு சில தடவை நம்ம கூட்டம்லாம் கூட போட்டுருந்துருக்கோம். எந்த கேள்வியும் அவர் உரிமையோடு கேட்கக்கூடியவர் தான். இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த கேள்வியை கிட்ட பதில் பெற்றுருக்கலாம். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. எல்லாரும் அறிகிற மாதிரி அந்த பதில் கொடுக்கணும் விரும்பி அதை அந்த தனிப்பட்ட கேள்வியை வந்து, அதாவது அந்த பர்சனல் க்வெஸ்சனை வந்து எழுத்து மூலமாக எழுதி கேட்டுவிட்டார் இந்த கூட்டத்தில். இப்போ ஆன்மீகத்துறையில் எல்லோரும் பொதுவாக தன்னை வந்து அவங்க முன்னிலைப்படுத்திக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பகவத் விஷன், பகவத் பாதை, பகவத் பவன், இப்படி எல்லாத்தையும் உங்கள் பேர்லேயே வச்சுருக்கிறீங்க. எதுக்காக நீங்கள் இப்படி உங்கள் பேரையே நீங்கள் முன்னிலைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை, ஒரு தர்ம சங்கடமான கேள்வி தான், அதை கேட்டுவிட்டார். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய சம்பிரதாயப்படி தன்னை தாழ்த்திக்கிட்டு இறைவனை முன்னிலைப்படுத்துகிற முறை தான் இங்கே எப்போயுமே பின்பற்றிட்டு வந்திருக்குது. இப்போ நான் சொல்லும் வார்த்தைகளெல்லாம் நாயகன் தன் வார்த்தைகளே அப்படின்னு வள்ளலார் கூட தன்னோட கருத்துக்களை இந்த இடத்துல முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட ஆரம்பகால கருத்துக்கள் தவறானதுன்னு சொல்லி அவரே அவரோட கருத்துக்களோட முரண்பட்டும் போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மாடி வீட்டிலலாம் மழைநீர் வெளியில் வர்றதுக்கு ஜலதாரை வந்து சிங்க வடிவிலோ மீன் வடிவிலோ கூட வச்சுருப்பாங்க. ஏன்னோ அந்த பொம்மையிலேருந்தே தண்ணி கொட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் மழை தண்ணி தான் அதோடய வாய் வழியாக வெளியே கொட்டிகிட்ருக்கோம். அதேமாரி இப்போ நான் பேசுவதெல்லாம் நானே பேசுவதல்ல, அம்பாலே எனக்குள்ளேருந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் கூட நிறைய இடத்துல சொல்கிறாரு. எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்துள்ளாரோ அவனே ராமகிருஷ்ணனாகவும் அவதரித்துள்ளான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இப்போ அவரே அவதாரமாக இருக்கிறப்ப ஏன் அவரே பேசுகிறதா சொல்லியிருக்கக்கூடாது? ஏன் அம்பாள் வந்து அவருக்குள்ளே இருந்து பேசுகிறதா ஏன் சொல்லணும்? அந்த காலத்து பாரம்பரியமெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. தன்னோட செயலோடும் கருத்துக்களோடும் அமானுஷ்யங்களை இணைக்கிறப்ப தான் அவங்களுக்கு கூட ஒரு திருப்தி வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்த இந்த உண்மைங்கிறது எதுவுமே அமானுஷ்யம் கிடையாது. அது எல்லாமே ரொம்ப சாதாரணமானது, அறிவுபூர்வமானது, விஞ்ஞானபூர்வமானது. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கருத்துக்கு அவங்கவுங்களே பொறுப்பு எடுத்துக்கொள்கிறது தான் சரியாக கூட இருக்கும். நடைமுறை யதார்த்தத்தோடு தான் தொடர்புடையதாக கூட இருக்கும். இப்போ நம்ம சொல்கிற கருத்து விளக்கம் சரியானதாகவும் இருக்கலாம், இல்லாட்டி தவறானதாகவும் இருக்கலாம். அதற்கு நமக்கு நாம் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்போ நான் கூற கருத்து எல்லாமே இறைவன் சொன்னது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, அது பல விதமான பிரச்சனைக்கு கூட காரணமாக அமைஞ்சு போயிடும். இப்போ இறைவனே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் இந்த இடத்துல வருது? அப்போ இப்போ என்னோடய கருத்தை எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள் ஆகிடுது. இப்போ கருத்துக்கள் முக்கியமாக, இல்லாட்டி போனால் அந்த கருத்துக்களை பயன்படுத்துவங்க முக்கியமானவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்துடுது இந்த இடத்துல.
நம்ம பார்த்தோம்னாக்க கருத்துக்களை விட அந்த கருத்துக்களை பயன்படுத்துகிறவங்க தான் இங்கே முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக தான் கருத்துக்களை தவிர கருத்துக்களுக்காக அவங்க நிச்சயமாக கிடையாது. இப்போ கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால தான் பலவிதமான கருத்துக்களும் கூட அப்படியே பயன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பயன்படுத்துகிறவங்க முக்கியத்துவம் பெறுறப்ப அவங்களோட தகுதி தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்துக்களை சீரமைச்சு கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கூட கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கும் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து பகவத்தையாட்ட ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்டார், ஏன் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் உங்களையே முன்னிலைப்படுத்திக்கங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கதை கேட்டுட்டு வந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து அவர் பதில் சொல்லார் கேளுங்க. இப்போ வந்து அஷ்டவக்கர கீதையில் வந்து ஒரு வாசகம் ஒன்று இருக்கும், அதாவது மும்மூர்த்திகளே வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணால் கூட அதை மறந்தாலின்றி நீங்கள் வந்து உண்மையை தரிசிக்க முடியாது அப்படின்னு ஒரு உபதேசம் அந்த இடத்துல இருக்கும், ஒரு வாசகம் இருக்கும். உபதேசத்தை மறந்துடணும் அப்படின்னா அந்த உபதேசத்தை கேட்காமலே கூட இருந்துடலாமே, உபதேசிக்காமலேயே கூட இருந்துடலாமே. எதையோ செஞ்சு எதையோ அடையிறது அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தில் வந்து ஒரு பால பாடமாக இருக்குது, அது வந்து ஒரு ஆரம்ப கல்வியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை இப்போ ஆன்மீக உலகில் வந்து உயர்கல்வி அப்படிங்கிறது எதையுமே அடையாமல் இருக்கிறது தான், அடைவிடம்னு சொல்லி எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான், செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. நாம் எந்த உபதேசத்தை பின்பற்றினாலும் அந்த இடத்துல ஒரு அடைவிடம்னு ஒன்று அப்படி அந்த இடத்துல தோன்றிடுது. அடையிறதுக்கு எதுனாச்சும் ஒன்று நம்ம வச்சிட்ருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட மனசை இயக்க ஆரம்பிச்சிடுறோம். மனசுங்கிறது சுதந்திரமாக இயங்கணும், அதை போய் நம்ம இயக்கக்கூடாது, நம்ம எந்த விதமான நிர்பந்தமும் அங்கே பண்ணக்கூடாது. மனசோட எந்த பகுதியும் மனசை வந்து ஆட்டி படைக்கிறதுக்கு முயலக்கூடாது. இப்போ நம்ம எதனாச்சும் ஒரு உபதேசத்தை பின்பற்றி நம்மளோட மனசை இயக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மனசு வந்து இருமைத்தன்மை அந்த இடத்துல அடைஞ்சிடுது, ரெண்டு துண்டாக போயிடுது. ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை அடக்கி ஆள்றதுக்கு அப்படியே முயற்சி பண்ணுது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கனவு கண்டதாக வச்சுக்குவோம், அந்த கனவில் வந்து ஒரு காட்சி வருது, நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த காட்டு பகுதியில் உள்ள ஒரு நீர் தடாகத்தில் நம்ம நீர் ஆடுறோம், அந்த நீருக்குள்ளே இருந்து ஒரு முதல்ல ஒன்று அப்படியே ஆணும் வாயை பிளந்துக்கிட்டு நம்மளை நோக்கி வருது, அதுக்கிட்டிருந்து நம்ம தப்பி விட முயற்சி பண்ணுறோம். இந்த கனவில் வந்து நம்ம பலதையும் பார்த்துருக்கோம், காட்டை பார்த்துருக்கோம், நீர் தடாகத்தை பார்க்குறோம், முதலையை பார்க்குறோம், இதோடு சேர்ந்து நம்மளும் அந்த இடத்துல இருக்கிறோம். இதில் எதுவெல்லாம் கனவில் உருவாக்கப்பட்டது, எதுவெல்லாம் கனவுனால் உருவாக்கப்படாதது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சோம்னா, இது எல்லாத்துக்குமே கனவு தான் காரணம். இப்போ நான்கிற நம்மளோட அம்சம் கூட இந்த கனவுனால தான் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நான்கிற நம்மளோட அம்சம்தான் அந்த கனவோட நாயகனாக கூட இந்த இடத்துல இருந்துக்கிட்டு செயல்படுது. அங்கே அதுக்கு ஏற்படுற நிகழ்வுகள் தான் அப்படியே கனவாக கூட இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த கனவு ஏற்படுத்திய பல கதாபாத்திரத்தில் இந்த நான்கிறது கூட ஒன்றா இந்த இடத்துல இருக்குது. அந்த கனவு தான் காட்டை உருவாக்கியிருக்குது, அது தான் அந்த தடாகத்தை உருவாக்கியிருக்குது, அது தான் அந்த கனவு தான் அந்த முதலையை கூட உருவாக்கியிருக்குது, அதோடு சேர்த்து இந்த நான்கிற நம்மளை கூட அது தான் உருவாக்கியிருக்குது. இப்படி இந்த கனவுனால் உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் இந்த நான்கிறது. அந்த கதாபாத்திரமான நான் வந்து அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. அதனால் அந்த கனவுக்கு கட்டுப்பட்ட ஒரு கதாபாத்திரம்தான் இந்த நான். அந்த கனவு ஒன்றும் கதாபாத்திரத்துக்கு கட்டுப்படுத்து கிடையாது, நான் தான் கனவுக்கு கட்டுப்பட்டது. இதே மாதிரி தான் இந்த கனவு மாதிரி நம்மளோட நனவு நிலையும் கூட செயல்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசில் எத்தனையோ உணர்ச்சி, மகிழ்ச்சி, துயரம், ஆசை, கோபம், அது மாதிரி பல உணர்ச்சி, பல நினைவு நம்மளுக்கு தோண்டிக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒன்றா தான் இந்த நான்கிற உணர்ச்சி கூட தோணுது. எப்படி இந்த கனவில் வர கதாபாத்திரமான நான்கிற அம்சத்தால் அந்த கனவை மாற்றி அமைக்க முடியாதோ, அதே மாதிரி தான் இந்த நனவில் தோன்ற நான்கிற அம்சத்தாலேயும் மன இயக்கத்தை சுத்தமாக மாற்றி அமைக்க முடியாது. இதைத்தான் வந்து இங்கே நம்ம முக்கியமான சங்கதியாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதுதான் முக்கியமான புரிதல் கூட.
அப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு அந்த நான் முற்படுறப்ப தான் இந்த நான்கிறது ஒரு பகுதியாகவும் மனசோட பிற இயக்கமெல்லாம் இன்னொரு பகுதியாகவும் மாறி போயிடுது. மனசோட ஒரு பகுதி இதனால் இன்னொரு பகுதியை கட்டுப்படுறதுக்கு போராட ஆரம்பிச்சிடுது. இந்த நான்கிற அம்சம் வந்து எதையாச்சும் அடைய முயற்சி பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அது தன்னையே அதாவது தன்னோட மனசையே ரெண்டாக்குற போராட்டமாக தான் அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. இப்படி எதையோ அடைய முயல்றது மூலம் அந்த நான் வந்து தன்னையே தனிமைப்படுத்திக்குது. இப்போ மனசாலையும் நினைவாலையும் உருவாக்கப்பட்ட இந்த நான் வந்து நிச்சயமே நிரந்தரமானது கிடையாது, அது தோன்றி தோன்றி மறையக்கூடியது தான். அது எதனையாச்சும் அடைய முயல்றது அப்படிங்கிறது அது தன்னை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிற ஒரு முயற்சியாக தான் அந்த இடத்துல இருக்குது. அது ஆனால் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிற ஒரு குழப்பந்தான் அந்த இடத்துல. இப்போ நான் அப்படிங்கிற இதுவும் அது எதையும் அடைய முயலாது இருக்கிறப்ப அது தன்னை கூட அப்படியே இழந்துடுது. அதுவே தன்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் கூட சொல்லப்படுது. இப்போ இந்த நான் மறைஞ்சி போகிறதுனால அங்கே நான்கிறத இல்லாமல் போயிடுறது கிடையாது. இந்த நான் வந்து எங்கேயும் தேங்கி நிற்காமல் கடந்தோறும் புது புது நான் தோன்ற ஒரு பிரவாகமான நானாக அது அப்படியே மாறி போயிடுது. இந்த அனுபவங்கள் எல்லாமே அப்படியே பிரவாகமாக ஓடுறது மாதிரி இந்த அனுபவிப்பனாக இருக்கிற அந்த நான்கிற அம்சம் கூட அப்படியே பிரவாகமாக அப்படி மாறி மாறி ஓடியே போயிட்டுருக்கு. இந்த நான் வந்து எதனையாச்சும் அடைய முயல்கிறப்ப தான் இந்த நான்கிற பிரவாகம் வந்து தன்னோட பயணத்தில் கூட ஒரு தடங்களை இந்த இடத்துல சந்திக்குது. நம்மளோட மனசு வந்து திரவமாக இயங்கிறது தான் ரொம்ப சரியாகவும் இருக்கும், பிரவாகமாக அது இயங்கிறது தான் சரியானதாக கூட இருக்கும். அடையறத்துக்கு எதையாச்சும் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு விதமான ஒரு உரைநிலை தான் அந்த இடத்துல ஏற்படுத்திப்படுது. ஆன்மீக உலகோட ஆரம்பகால பாடத்திட்டத்தில் வேணால் முயற்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், அடைய வேண்டியது கூட முக்கியமானதாக இருக்கும், உபதேசம் கூட அங்கே முக்கியமானதாக கூட இருக்கும். ஆனால் இந்த ஆன்மீக உலகில் கடைசி பாடங்கிறது அடைய வேண்டியது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காலி செஞ்சிட வேண்டியது தான், இந்த உபதேசம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுப்பட வேண்டியது தான். இங்கே உபதேசங்களுக்கே வேலை, அது அப்புறம் அப்போ உபதேசிப்பவர் அப்படிங்கிறவனுக்கு என்ன வேலை இருக்க போகுது இந்த இடத்துல? அதனால் ஒரு குருவை வச்சுக்க வேண்டியது, குருவை கொள்வது அப்படிங்கிறது ஆன்மீக உலகோட முதலாவது பாடமாக இருக்குது. ஆனால் அந்த குருவை கூட கொள்வது, அதாவது கொன்று புதைச்சிடுறது அப்படிங்கிறது தான் ஆன்மீக உலகோட கடைசி பாடமாக இருக்கும். இந்த ஆன்ம சாதனை, ஜபம், தபம், யாகம், ஞானம், முக்தி, இது எல்லாமே ஆரம்ப கால படம் தான். இது எல்லாத்தையுமே புறக்கணிச்சு போடுறது தான் கடைசி பாடம். இப்போ அதனால் நம்ம நின்றுக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த இடமும் இந்த இடத்துல இருக்கவே கூடாது. பயணம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும், பிரவாகம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள